வணக்கம் டெக் தமிழா. பல வகையான எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் வந்து மார்க்கெட்டில் இருக்குது. ஆனால் ஏத்தர் எனர்ஜிங்கிற பெங்களூரை சார்ந்த நிறுவனம் வந்து இந்தியாவின் முதல் ஸ்மார்ட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸ்மார்ட் ஸ்கூட்டருக்கும் இப்போ மார்க்கெட்டில் இருக்க ஸ்கூட்டருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஈஸியாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபீச்சர் ஃபோன் ஸ்மார்ட் ஃபோனுக்கான டிஃப்ரென்ஸ் மாதிரி. இந்த புதிய ஏத்தர் ஸ்கூட்டர்ஸ் வந்து ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ் ஓடி வருது, அது என்னங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் டெக் தமிழா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க, மற்றும் இந்த பெல் ஐக்கானையும் அழுத்துக்குங்க. ஏத்தர் எனர்ஜி வந்து ஒரு இந்திய கம்பெனி. தருண் மேத்தா, ஸ்வப்னில் ஜெயின் என்கிற ரெண்டு ஐஐடி இளைஞர்கள் இந்த கம்பெனியை 2013 ஆரம்பிச்சிருக்காங்க. பல முயற்சிக்கு பிறகு இப்போ வந்து ரெண்டு ஸ்கூட்டர்ஸை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஏத்தர் 340 மற்றும் ஏத்தர் 450. ரெண்டுமே எலக்ட்ரிக் ஸ்கூட்டர். இது வந்து இந்தியாவிலேயே முழுக்க முழுக்க தயாரிச்சிருக்காங்க. 42 பேட்டன்ட் அப்ளிகேஷன், 122 டிசைன் ரெஜிஸ்ட்ரேஷன் இவங்கக்கிட்ட இருக்குது இந்த ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டில். ரெண்டு ஸ்கூட்டர்ஸுமே ஒரே மாதிரியான டிசைன் தான், ஃபீச்சர்ஸும் ஒரே மாதிரி தான். ஆனால் என்ன டிஃப்ரென்சஸ் பார்க்கலாம். ஏத்தர் 340 வந்து ஒரு சிங்கிள் சார்ஜில் 60 கிலோமீட்டர் வரைக்கும் போகும். டாப் ஸ்பீடு வந்து 70 கிலோமீட்டர். ஏத்தர் 450 வந்து ரேஞ்ச் கொஞ்சம் அதிகம், 75 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் போகலாம் ஒரு சார்ஜில். டாப் ஸ்பீடும் அதிகம், 80 கிலோமீட்டர் பெர் ஹவர். இந்த ஸ்கூட்டர்ஸில் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. 80% பேட்டரி வந்து 1 ஹவரில் சார்ஜ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ்னு சொன்னல, அது என்னென்னு பார்க்கலாம். ஸ்கூட்டர் டேஷ்போர்டில் ஒரு ஸ்க்ரீன் இருக்குது, இதில் வந்து நேவிகேஷன் மேப் கொண்டு வந்திருக்காங்க. கூடவே பில்டின் சிம் கார்டும் இருக்குது. ஒரு இடத்துக்கு நீங்கள் போகணும்னா உங்கள் ஃபோனில் அவங்களோட ஆப்பில் வந்து அதை இடத்த நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். அது வந்து இந்த டேஷ்போர்டில் சிங்க் ஆகிடும். அப்புறம் வந்து ஃபோனுக்கும் இதுக்கும் பேரிங் தேவையில்லை. இதில் இருக்கக்கூடிய சிம் கார்டு நெட்ஒர்க்கில் நேவிகேஷன் மேப் ஒர்க் ஆகுது, ஈஸியாக ரூட் பார்த்து போகலாம். அது மட்டும் இல்லாமல் வண்டியில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா டிஸ்பிளே மற்றும் உங்கள் ஆப்பில் வந்து அதற்கான நோட்டிஃபிகேஷன் வரும். சர்வீஸ் ரிமைண்டர், ஏதாவது எலக்ட்ரிக்கல் இஷ்யூ, மற்றபடி வேறு ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா அதுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். உடனுக்குடன் நீங்கள் சர்வீஸில் செக் பண்ணிக்கலாம். சர்வீஸ் ரிக்வெஸ்ட் கூட நீங்கள் ஆப் மூலமாகவே பண்ணிக்கலாம். இந்த ஸ்கூட்டரில் வந்து 2 பேர் பயணிக்கலாம், சாதாரண ஸ்கூட்டர் மாதிரியே. ஸோ இனி இதோட விலை பார்க்கலாம். ஏத்தர் 340 வந்து 1,09,750 ரூபாய். ஏத்தர் 450 வந்து 1,24,750 ரூபாய் எல்லா டேக்ஸ்களும் சேர்த்து. கூடவே ஏத்தர் 1 என்கிற சப்ஸ்கிரிப்ஷன் பிளானும் இருக்குது, வேணும்னா அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதோட பெனிஃபிட் என்னென்னு பார்க்கலாம். மாதம் வந்து 700 ரூபா கட்டணும். அறிமுக சலுகையாக முதல் வருடம் இது வந்து ஃப்ரீ. ஸ்கூட்டர் நீங்கள் சார்ஜ் பண்ணுறதுக்கான எலக்ட்ரிக்கல் செலவு, இந்த சிம் கார்டு இருக்குது அதுக்கான டேட்டா செலவு, சர்வீஸ் சார்ஜ், சர்வீஸ் ஸ்பேர் பார்ட்ஸ், மெயின்டெனன்ஸ், எப்போவாவது ரோட்டில் வந்து ஸ்டாப் ஆகிட்டால் அதற்கான ரோட் அசிஸ்டன்ஸ் எல்லாமே இந்த சப்ஸ்கிரிப்ஷனில் அடக்கம். ஸோ மாதம் 700 ரூபாய்க்கு உங்களுக்கு ஃபியூவல் செலவு, சர்வீஸ் காஸ்ட்டு, மெயின்டெனன்ஸ் காஸ்ட் எல்லாமே இதில் வந்து அடங்கிடும். இவங்க வந்து இனி அடுத்தது எலக்ட்ரிக் பைக் மற்றும் வேறு சில ப்ராடக்ட்டும் கொண்டு வர இருக்கிறாங்க. ஸோ இதான் வந்து ஏத்தர் ஸ்கூட்டர். இந்த ஸ்கூட்டர் பற்றி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காம டெக் தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் இந்த விடையை பிரதமர் லட்சுமிராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.